இந்த சம் பாருங்கள் இந்த சம்மில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறோட ரூட் மதிப்பு வந்து நாற்பத்தாறு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கொயர் ரூட் மதிப்புங்க ஓகேங்களா நாற்பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மூணு இதுக்கும் ரூட் மதிப்பு கண்டுபிடிச்சி அதை கூட்டினா என்ன ஆன்சர் வரும் கேட்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கவனிங்க ரெண்டையும் ரெண்டே பெருக்குனா ஆன்சர் வந்து நாலுன்னு தெரியும் ஓகேங்களா இதே மாதிரி பாயிண்ட் வையும் பாயிண்ட் வையும் தான் நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மொழி என்றருக்கு பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்துப்போம் ரெண்டு ரெண்டே பண்ணா என்ன செய்வோம் நாலுன்னு ஃபஸ்ட்டு போட்டுப்போம் ஓகேங்களா இங்கே தசம இடம் எத்தனை இருக்கும் பார்ப்போம் அதாவது அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது ஒரு நம்பருக்காப்போ ஒரு தசம இடம் ஸோ இங்கே ஒரு தசம இடம் இருக்குது ஓகேங்களா அப்போ பெருக்கும்போது நம்ம என்ன செய்வோன்னா அந்த ஆன்சரில் தசம இடம் ரெண்டு இது வர மாதிரி பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிறதே என்னங்க ஒரு இலக்கம்தான் இருக்குது அப்படின்னு செய்வோன்னா ஒரு ஜீரோ சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு புள்ளி வச்சிருவோம் என்ன இருக்குது அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கா அப்போ ரெண்டு தசம இடம் இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துப்போம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக போய் ஓகேங்களா இதே வேறு விதமாக சொல்லிக்கலாமா ரெண்டும் ரெண்டும் ரெண்டு ஸ்கொயர் அதாவது நாலு நாலுக்கு ரூட் எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்கும் அதே மாதிரி பாயிண்ட் டு ஒய் பாயிண்ட் ஓவியம் பிரக்குனா அர்த்தம் அது பாயிண்ட் டூ ஸ்கொயர்னு அர்த்தம் ஸோ ஸ்கொயர் பார்க்கும்போது என்ன ஆன்சர் வருது பாயிண்ட் ஜீரோ ஃபோர்னு வருதா இப்போ பாயிண்ட் ஜீரோ ஃபோருக்கு ரூட் எடுக்கும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த மூழியன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ள ஆன்சரை மட்டும் எழுதணும் நாலுக்கு ரூட் தானே வரும் ரெண்டு தானங்க வரும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் இங்கே தசம இடத்துல இருக்குது பாருங்கள் ரெண்டு இடம் இருக்கா ஸோ இங்கே ரெண்டு இடமா இருந்தால் என்ன செய்யணும் அதை பாதி அதாவது ஒன்றா இங்கே எழுதிக்கணும் அவ்வளோதான் பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க தசம இடத்தை டவலப் பண்ணி ஸ்கொயருக்கு எழுதுவீங்க ஸ்கொயர் ரூட் பார்க்கும்போது என்ன செய்யணும் தசம இடத்த பாதியாக எழுதணும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி தான் இங்கே செய்யப்போறோம் இங்கே இருபத்தொன்னு புள்ளி ஒன்று அறுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்க வேண்டியிருக்கு ஓகேங்களா ஸோ என்ன செய்யணும்னா நீங்கள் ஃபஸ்ட் இந்த பாயிண்ட்டை எடுத்து விட்டணும் ஓகேங்களா என்ன இருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு இருக்குமா இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறுக்கு நமக்கு தெரியும் ஸ்கொயர் இட் மதிப்பு வளவங்க நாற்பத்தாறா ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது ஒரிஜினல் நம்பர் வந்து பாயிண்ட் வச்சுருக்கா ஸோ தசம இடத்துனா இருக்குது பாருங்கள் ரெண்டு இடம் இருக்கா அப்போ ஆன்சர் என்ன வரணும் பாதியாக வரணும் அதாவது ஒரு இடம் தான் இருக்கணும் அப்போ இங்கே புள்ளி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒரு நம்பர் தான் இருக்குது ஸோ ஒரு தசம ஆகிட்டோம் ஓகேங்களா அடுத்து இந்த ப்ளஸ் போட்டுக்கிறோம் இந்த நம்பருக்கு அதே மாதிரி தாங்க மொழியின் மதிப்புக்கு மட்டும் என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு ரூட் பாருங்கள் என்ன வரும் நாற்பத்தாறுன்னு வருமா இங்கே புள்ளிக்கப்புறம் எத்தனை இருக்குது நாலு நம்பர் அப்போ நாலு தசம இடம் இருக்குது அப்போ ஆன்சில் நமக்கு என்ன வரணும் தசம இடம் ரெண்டு தான் வரணும் இங்கே ஆல்ரெடி ரெண்டு ஜத்தனைங்க இருக்குது அப்புடின்னு செய்யுங்க இந்த இடத்துல புள்ளி வச்சுருங்க இப்போ இங்கே ஜீரோ சொத்துக்கிறோம் ஓகேங்களா அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிறோம் இங்கேயே அதே மாதிரி தான் முளியன் மதிப்பு இருக்குல்லங்க அதுக்குரிய ரூட் மதிப்பு ஃபஸ்ட் எழுதிக்கோங்க நாற்பத்தாறு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் என்ன இருக்குது நாலு ரெண்டும் ஆறு இடம் இருக்கா தசம இடம் வந்து மொத்தம் ஆறு இருக்கா அப்போ ஆன்சில் நமக்கு என்ன வரணும் மூணு தசம் வரணும் ஆனால் அங்கே இருக்கிறத என்னங்க ரெண்டு இலக்கம் தான் இருக்குது அப்புறம் செய்கிறோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ செத்துக்கிறோம் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஸோ பாயிண்ட் அப்புறம் மூணு தசம் மேடம் வந்துருச்சு ஓகேங்களா ஒரு ஜீரோ செத்துக்குறோம் அப்போ இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு என்ன செய்யணும் இப்போ நம்ம கூட்டம் வேண்டியிருக்கு ஓகேங்களா கூட்டும் போது இந்த மாதிரி டைரெக்டாக கூட்டினீங்கன்னா தப்போட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன செய்யுங்க இந்த மாதிரி நேரம் எழுதிக்கோம் ஓகேங்களா இதுல என்ன செய்யணும்னா இந்த பாயிண்ட் நேர வர மாதிரி பாத்துக்கணும் ஓகேங்களா சரி இது ஆட் பண்ணுங்க வரும் ஆறு வருமா ஆறு நாளைக்கு கொடுத்திங்கன்னா பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று இருக்குமாங்க அஞ்சு அஞ்சு ஆறு பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று ஒன்று இருக்குமா வரும் வரும்ப்போ அஞ்சுன்னு வரும் இப்போ ஃபைனல் ஆன்ஸ் என்னங்க அஞ்சு புள்ளி ஒன்று ஜீரோ ஆறு ஓகேங்களா